Hi, this is Arya. Please subscribe to TalksOfCinema. மகேஷ் என்ன எந்த இப்போ ஒரு டீம் டல்லா போகுது, இப்போ ஒரு 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 பர்சன் நல்லா டல்லா பண்ணுறாங்கன்னா அவர் ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லுவார், ஆன் த ஸ்க்ரீனும் சரி ஆஃப் த ஸ்க்ரீனும் சரி. பாலாஜி அண்ணன் வந்து அவர் சொல்லவே வேணாம், அவர் கெஸ்டாக இருக்கட்டும் சரி, அஸ் அ ஜட்ஜாகவும் சரி, அவர் வந்து பிளேக்குள்ளே வந்து ரொம்ப நல்லா ரொம்ப ஜெல்லாகி நல்லா பண்ணுவார். ஸோ அவர் எதனா அவரே கேட்பார், டேய் என்ன ரூல் தான் போடுறா, நான் தான் பண்ணுறடா, டேய் இதெல்லாம் என்கிட்ட சொல்லுறேன், அந்த கவுண்டர் போகிறேன், இனி இந்த கவுண்டர் போடு. என்னது இது டாக்ஸ் ஆஃப் சினிமா? இப்போல்லாம் சினிமாவை பற்றி எவனோ டாக் பண்ணுறான், நீங்கள் என்னடா டாக்ஸ் ஆஃப் சினிமான்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க? நிஜமானுமே அவர் எங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து மறைமுகமாக பண்ணாரா இல்லை நேரடியாக பண்ணாரான்னு தெரியல, பட் ஆனால் அவர் ஒவ்வொரு வாட்டியும் இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு எங்களுக்கு சொல்ல 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 எங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சு. ஸோ அது மூலமாக தான் நாங்கள் ட்ராவல் ஆகும். கேள்விப்பட்டிருக்கேன் இன்சிடென்ட்லாம், அவர் முன்னாடி அவர் மாதிரி பேசினா அவர் திட்டி விட்டுருவார். திட்டி விட்டுருவாரா? ஓகே, அதான் திட்டி விட்டுருவார் இந்த சென்ஸ் ரொம்ப நக்கலாக. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்கள் கலக்கப்போதியார் யோகி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது TalksOfCinema.com. டாக்ஸ் ஆஃப் சினிமா நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் விஜய் மகேஷ். ஸோ என்னைக்கு போல் இன்றைக்கும் நம்ம கூட ஒரு பிரம்மாண்டமான ஒரு செலிபிரிட்டி தான் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்ல போனோன்னா KPY வந்து வேற லெவலில் ஃபன் பண்ண ஒரு ஆள், அது மட்டும் இல்லாமல் காமெடிக்கு அவர் வந்து சலிச்சு போகாத அளவுக்கு வேற லெவலில் ஃபன் பண்ணுவார்னே சொல்லாமல் அவ்வளோ கமெண்ட்ஸ் வரும். அந்த வகையில் அவர் வந்து நித்தி மாதிரி வேற லெவலில் பண்ணுவார், TR மாதிரி வேற லெவலில் பண்ணுவார், அது மட்டும் இல்லை கவுண்டமணி சார் மாதிரி வேற லெவலில் பண்ணுவாருங்க. அவர் வேற யாரும் இல்லை, KPY யோகி ப்ரோ தான். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்த உடனே ஒரு வைப்ரேஷன் வருது. நீங்கள் என்ன காலேஜ் படிச்சீங்க? குருநானக் காலேஜ் தான் ப்ரோ. ஐயோ ஐயோ ஐயோ, பார்த்தீங்களா? அது இனமும் இனமும் ஒன்னா சேர்ந்துட்டு அந்த சந்தோஷம் தான். உங்கள் மந்தையில் இருந்த இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்கிறேன், இரண்டும் சந்தித்த போது பேசதான் முடியும், வேற என்ன பண்ண முடியும் ப்ரோ? நம்ம பேசதான் முடியும். அதான் பேசதான் முடியும், வேற கரெக்ட், வேற எதுவும் பண்ண முடியாது. அடுத்த தடவை வேணா உங்க ஷோல வந்து ஒரு கோ ஆங்கருக்கு பதில பக்கத்துல ஒரு பொண்ணு வச்சுக்கிறேன், அப்ப நீங்க இந்த டயலாக் சொல்லுங்க. அப்ப கூட அந்த பக்கம் தான் வச்சுக்கிறேன்ற பத்தியா? சரி ஓகே, நடுவில் வச்சிருக்கேன், யாருக்கும் சண்டை வேணாம். ஆமா, சகோதரி கிட்ட பேசிட்டு ஜாலியா. நீங்க சகோதரி கிட்ட மட்டும் தான் பேசுவீங்க, அது எனக்கு தெரியும். ஓ, நம்ம காலேஜ் பசங்க நம்மள ஒரு பீட்டை விட பிடிச்சி நாடி திருப்பி பிடிச்சிடறானுங்க. சூப்பர் ப்ரோ. ப்ரோ இந்த குவாரண்டைன்ல உங்களோட விஷயங்கள் எப்படி மாறிச்சு? நீங்க வந்து எப்பவுமே இந்த கலகலன்னு சிரிச்சுட்டே வந்து ஜாலியா ஷோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எப்படி எவ்வளவு மிஸ் பண்றீங்க ஷோஸ் எல்லாம்? ரொம்ப மிஸ் பண்றேன். நாட் ஓன்லி எங்க ஷோஸ் மட்டும் இல்ல, ஷூட்டிங் இப்போ ரெண்டு படமும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய ப்ராசஸ் எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆனதால கொஞ்சம் வருத்தமா இருக்கு, ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ ஆனால் தொடர்ந்து விஜய் டிவியில் வந்து எங்களோட ப்ரோக்ராம்ஸ் ரீடெலிகாஸ்ட் பண்ணுறதால ஏதோ கொஞ்சம் மக்கள் மத்தியில் இன்னும் ஞாபகம் வச்சுருக்காங்க, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ தொடர்ந்து பார்த்துட்ருங்க, கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் வரப்போகிறோம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே ப்ரோ. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து ஷோஸில் பிஸியாக இருந்திருப்பீங்க, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக உட்காந்து ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ வீட்டுக்குள்ளேயே கிடக்குறீங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் உள்ள சேஞ்சஸ் எப்படி தெரியுது? உங்களால் எப்படி வீட்டுக்குள்ளே இருக்க முடியுது அப்படி? என்ன பண்ண முடியும், உயிர் உயிர் பயம்னு ஒன்று இருக்கு இல்லையா, கவர்மெண்ட்டும் சொல்லுது, பக்கத்தில் இருக்கவங்களும் சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ண முடியும், அதை நம்ம மக்களுக்கு நம்மளும் வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும், அட் த சேம் டைம் மற்றவங்களும் கொடுக்கணும். நம்மளும் ரொம்ப ஜாலியாக இல்லாமல் இந்த வியாதியை பற்றின விஷயத்தை நம்ம சொல்லணும், அட் த சேம் டைம் நம்மளோட ப்ரொஃபஷன் ஒன்று இருக்குது, அது நான் லைவில் பண்ணலான் இருக்கேன். ஸோ நிறைய இன்டர்வியூஸ் பண்ணணும், நிறைய ப்ரோக்ராம் பண்ணணும்னு பிளானில் இருக்குது. ஸோ பண்ணுவோம், தொடர்ந்து பண்ணுவோம். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஸோ KPY 6 அதுதான் ஃபஸ்ட் வந்து நீங்கள் அறிமுகமாக நீங்கள் விஜய் டிவியில். ஸோ அந்த அனுபவம் பார்த்தீங்களா, கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கங்க. அந்த அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோலர் கோஸ்டர் ரைடுன்ற மாதிரி ஒரு இது, ஏன்னா அதில் வந்து நிறைய என்ன சொல்கிறது, சந்தோஷமாக சொல்கிற விஷயம்லாம் இல்லை, ஏன்னா அது போகும்போதே வந்து வீட்டில் நிறைய கஷ்டம், நிறைய தடைகளை தாண்டி தான் போனேன். அப்போ வேலை இல்லை, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு, என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்டு வந்து, வாடா டிவியில் நம்ம பண்ணுவோம் கலக்கபோதே season 6 சொல்லியிருக்காங்க, ஆடிஷன் போவோம்னு சொல்லிட்டு போய் ஆடிஷன் பண்ணோம். அப்போ எங்கள் வீட்டில் ஒரு சில விஷயங்கள்லாம், வீட்டில் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்தாலுமே என் ஃப்ரெண்டு மிஸ்டர் மிமிக்ரி ராஜா தான், ராஜா யோகினா இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்போல நாங்கள் இப்போ இருக்கிறதுக்கு காரணம் வந்து என் ஃப்ரெண்டு ராஜா தான். ஸோ அவரும் நானும் தான் இது ஒரு 4 வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கோம், 4 வருஷம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஆகுது நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணி. காலேஜ் டேஸ்லேருந்தே, ஃபஸ்ட் இயர்லேருந்தே 2007 எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அவர் மூலமாக நான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ மக்களுடைய ஆதரவு இருக்கிறதால இன்னும் நிறைய பண்ணுற ஆசை இருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்திட்டுருக்கீங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஆக்ட்டுமே வந்து எப்படி நீங்களாக வந்து யோசிச்சு தயார் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு கூட யாராவது ஹெல்ப் பண்ணி ஏதாவது பண்ணுறாங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன் டீம் தான் சொல்லணும். எங்களுடைய சார் நம்ம தாம்சன் சார் இருக்கார், அவர் தான் வந்து கலக்க போகுது யார் அது இது இது, அப்புறம்
சாம்பியன்ஸ் ஒன் அவர் தான் பண்ணார். ஓகே. அப்புறம் இப்போ லொலுசாவை பண்ண போகிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்னும் அப்கமிங் நிறைய பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சாருக்கு தான் எல்லா க்ரெடிட்ஸும் போகணும். ஏன்னா அவர் தான் வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவருடைய டைரெக்ஷனில் தான் வந்திருக்காங்க. சிவகார்த்திகேயன் சார் ஆகட்டும் இருக்கட்டும் சரி, ரோபோ சங்கர் சார் ஆகட்டும் சரி, எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ அருண்ராஜா காமராஜா, ஸோ நிறைய பேர் அவருடைய கைடன்ஸில் வந்திருக்காங்க. ஸோ அந்த பட்டியலில் நாங்களும் வந்திருக்கோம். ஈவன் தீனா அவரே சொல்லணும், ஆ தீனா. அப்புறம் நம்ம பட்டாசு படத்தில் இப்போ கலக்கிட்டு இருக்காரு, இப்போ கலக்கிட்டு இருக்க நம்ம சதீஷாக இருக்கட்டும் சரி, எல்லோரும் நிறைய பேர் இப்போ நம்ம எல்லாருமே சொல்லலாம், சொல்லிகிட்டே இருக்கலாம். ராமராஜா, வடிவேல் பாலாஜி என்ன, தங்கதுரா என்ன, அப்புறம் அசார் டிஎஸ்கே, அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படியே சொல்லிகிட்டே அப்புறம் லிஸ்ட் போயிட்டே இருக்கும் மளிகை லிஸ்ட் மாதிரி. ஸோ தாம்சன் சார் தான் இதுக்கு முக்கியமான காரணம். அவரோட டைரக்ஷன் டீம் வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதில் நாங்கள் ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணுவோம். அட் த சேம் டைம் சார் வந்து சொல்லுவார், இதெல்லாம் பண்ணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அவருடைய கைடன்ஸ்லேயும் எங்களோட சின்ன சின்ன குட்டி குட்டி காமெடிஸ்லாம் வச்சு உருவாகிறது தான் எங்களோட காமெடி ஸ்கிரிப்ட்ஸ். ஓகே, சூப்பர் ப்ரோ. ஸோ அதே மாதிரி வந்து ஷோவில் கண்டிப்பாக வந்து ஒரு மெயின் இம்பாக்டே வந்து தாடி பாலாஜி என்ன மகேஷ் சார். ஸோ இவங்க ரெண்டு பேரோட இம்பாக்ட் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ஷோஸ் வந்து இன்னும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு லைட் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த வகையில் தாடி பாலாஜி அண்ணா அண்ட் தென் மகேஷ் அண்ணா, அவங்க ரெண்டு பேரை பற்றி சொல்லுங்கள். அவங்க தாடி பாலாஜி அண்ணா, மகேஷ் அண்ணா அண்டு சேது அண்ணா, இவங்க மூணு பேரும் தான் பார்த்தீங்கன்னா ஆன்ஸ்க்ரீனில் ஒரு பெரிய பில்லர்ஸ், அந்த ஷோவை தாங்குற பில்லர்ஸ்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு காம்போ அவங்க எல்லோரும், ஒரு டெட்லி காம்போன்னே சொல்லலாம், ஹிலேரியஸ் காம்போன்னு. ஸோ மிமிக்ரி சேது அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார், நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவார், நிறைய டிப்ஸ்லாம் சொல்லுவார், எப்படி வாய்ஸஸ் பண்ணும் எந்த மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லுவார், கரெக்ஷன்ஸ் நிறைய சொல்லுவார். அப்புறம் இவர் பாலாஜி அண்ணா வந்து அவர் சொல்லவே வேணாம், அவர் கெஸ்டாக இருக்கட்டும் சரி, அஸ் அ ஜட்ஜாகவும் சரி, அவர் வந்து பிளேக்குள்ளே வந்து ரொம்ப நல்லா ரொம்ப ஜெல்லாகி நல்லா பண்ணுவார். ஸோ அவர் எதனா அவரே கேட்பார், டேய் என்ன ரூல் இருந்தால் போடுறா, நான் தான் பண்ணுறேன்டா, ஏய் இதெல்லாம் என்கிட்ட சொல்லலாம், அந்த கவுண்டர் போகிறேன், எனக்கு இந்த கவுண்டர் போடு, எனக்கு இந்த மாதிரி கவுண்டர் போடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அது மாதிரி டைமிங்லையும் செம்ம எடுப்பார். ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். அப்புறம் மகேஷ் அண்ணா அவர் சொல்லவே வேணாம், மகேஷ் அண்ணா எந்த இப்போ ஒரு டீம் டல்லாக போகுது, இப்போ ஒரு 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 பர்சன் நல்லா டல்லாக பண்ணுறாங்கன்னா அவர் ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லுவார், ஆன் த ஸ்க்ரீனும் சரி ஆஃப் த ஸ்க்ரீனும் சரி, அவர் என்கரேஜ்மெண்ட் பண்ணி அவ்வளோ வேறு லெவலில் கொண்டு போயிடுவார். ஸோ சூப்பராக எங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஜட்ஜஸ், ஒரு நல்ல டீம்னு சொல்லலாம். ஈவன் அங்கே அங்கே அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கேன், எங்களுடைய லேடி ஜட்ஜஸ் கூட, ஆங்கர்ஸ் ஜட்ஜஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பர் சப்போர்ட்டிவாக இந்த ஒட்டுமொத்த ஷோவும் ரொம்ப ஹிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உழைக்கிற ஒரு டீம் தான். ஸோ ஒரு நல்ல டீம்கிட்ட வந்து நாங்கள் வந்து சேர்ந்துருக்கோன்ற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்கேன். சூப்பர் ப்ரோ. ராஜாராணி சீரியலில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆக்டாக பண்ணியிருக்கீங்க அதிர் இதில், ஸோ அது மறக்கவே முடியாது எல்லாரையும். அது மட்டும் இல்லாமல் சிம்பா வேறு அப்பப்போ வந்து வாலியையும் இதையும் தூக்கிட்டு வருவாங்க, அந்த ஆக்டிங் எப்படி பண்ணீங்க ப்ரோ, எப்படி நீங்கள் அதை பிளான் பண்ணீங்க? அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ்லேயும் ஒரு எபிசோட் பண்ணியிருப்போம், அதிர் இதுலேயும் ஒரு எபிசோட் பண்ணியிருப்போம். சாம்பியன்ஸ் எபிசோட் வந்து எப்படின்னா நார்மலாக அந்த சீரியல்லே நடக்கிற ஒரு எபிசோடு அப்படியே மார்க் பண்ணியிருப்போம். அதில் வந்து அப்பா கேரக்டர் என்னை ஃபஸ்ட்டு அம்மா கேரக்டர் பண்ண சொன்னாங்க, நான் சார்ட்ட கேட்டேன், சார் 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 எனக்கு அந்த அவரோட சார் அந்த அவரோட இது ரொம்ப பிடிக்கும் சார், அவரோட வாய்ஸ் நான் பண்ணுறேன் சார்னு சொல்லிட்டு சும்மா நான் பண்ணி காமிச்சோம்னா, சரி இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடண்டாக எனக்கு சொன்னார். கான்ஃபிடன்ட் கொடுத்தது தாம்சன் சார் தான். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே இதில் அதே வந்து போட்டாங்க, நான் வந்து மருமகளாக வருவேன். ஓகே, வேறு ஒரு சீரியலில் ஒரு மருமலாக வருவேன். என்னென்னா அப்போ வந்து ப்ரோமோ போட்டுட்டு இருந்தாங்க, அப்போ அந்த என்னது இவங்களுக்கு உங்களோட ஆதரவு கிடைக்குமா, அதே தான் இந்த கஷ்டத்தை. வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை பார்க்காம அவள் எடுத்துகிட்டு வர நகையை உரசி பார்க்குறாங்களே, இந்த குடும்பத்தில் இந்த பொண்ணு எப்படி வாழ போகிறாள், இவளுக்கு உங்களோட ஆதரவு. ஸோ இந்த ஒரு நாட்டை மட்டும் வச்சுட்டுமே வந்து ஃபுல்லாக கலாச்சி 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 அந்த கொடுமை பண்ணுறதுலே ஒரு லூசுத்தனமாக ஒரு குடும்பம் பண்ணாங்க. டீயே இல்லாமல் ஒரு டீ போடு, டீயே பாலையே இல்லாமல் ஒரு டீ போடு, அடுப்பு பற்ற வைக்காமல் ஒரு டீ போடு அப்படின்னு சொல்லிட்டு என்னடி முடியாதுன்ற அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஹிலேரியஸாக நிறைய டைலாக்ஸ்லாம் வந்து சார் வந்து நிறைய சொல்லி கொடுத்தாரு, நிறைய ஸ்கிரிப்ட்ஸ்லையும் நிறைய இன்க்ளூட் பண்ணார். ஸோ அதான், ஸோ இது ஒரு டீம் ஒர்க் தான், எதுவுமே வந்து டீம் ஒர்க் இல்லாமல் முடியாது, நான் ஒருத்த மட்டுமே பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே அந்த கேரக்டர் பண்ணும்போது தான் ஒரு போட்டி வரும், அவன் வந்து கேரக்டர் பண்ணுறான் நான் அதோட நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி தான் ஒரு போட்டியில் உருவாகிற அந்த ஜெல் தான் வந்து அந்த ஒரு காம்பினேஷன் தான் வந்து ஒரு நல்ல ஒரு காமெடி ஸ்கிரிப்டாக வரும். சூப்பர். அதுக்கு எங்கள் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஸோ இந்த குவாரண்டைன் டைமில் வந்து இப்போ வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம், 60 பேரை வச்சு பண்ணலாம், சீரியல்ஸ்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த டெலிவிஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ப்ரோ, ஏதாவது வந்து இப்போ ஷூட்டிங் ஏதாவது வைக்கிறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு? ஆக்சுவலி இப்போ என்னென்னா இப்போ சின்னத்திரை, அவங்க சின்னத்திரையில் பார்த்தீங்கன்னா இப்போது சீரியல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, ரியாலிட்டி ஷோஸ் அண்ட் காமெடி ஷோஸ் வந்து இனிமேல் தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஆடியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக ஆடியன்ஸோட லைவ் ரியாக்ஷன் வச்சு தான் நிறைய போயிட்டுருக்கோம். ஸோ அதான் இல்லை, இப்போலாம் WWF ஆடியன்ஸ் எல்லாம் தான் போயிட்டு கேள்விப்படுறேன். ஸோ அதனால் நம்ம சேனல் கொஞ்சம் பார்க்கணும், விஜய் டிவிலாம் கொஞ்சம் பாருங்கள், டென் ஸ்போர்ட்ஸ்லாம் பாருங்கள், ஆள் இல்லாமல் தான் ரெஸ்லிங்கே நடக்குது, காமெடி ஷோ நடக்கூடாதான், கொஞ்சம் ப்ளீஸ் எங்கெல்லாம் கூப்பிடுங்க அப்படின்னு இது மூலமாக வேண்டுகோளை விடுக்கிறேன்.
அது மட்டும் இல்லை, நம்ம ஷோ மூலமா நம்ம அண்ணனுக்கு வெக்க வர வருது. எனக்கு கவுண்ட் பண்ணி வயசு வராதுங்க, அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுங்க. கல்யாணம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ப்ரோ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அதை பற்றி சொல்லுங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சொல்லவே இல்லை, எல்லாமே அந்த கிருமி தாக்கின மாதிரி தாக்கிருச்சு. என்ன பண்ணுறது? ஓ, அப்போ வந்து உங்கள் மனைவி வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கிருமின்றீங்களா? அப்படிலாம் இல்லை, இது ஒரு நல்ல ஒரு கிருமின்லாம், குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியான்ற மாதிரி. இவங்க ஒரு நல்ல ஒரு இன்சிடென்ட், நல்ல ஒரு ஆக்சிடென்ட்டா? ஐயோ, போச்சு வீட்டுக்கு போடணும் வாங்கிக்கிட்டு. இதை எடிட் பண்ணுவீங்க நம்புறேன், இருந்தாலும் எடிட் பண்ணாமல் போடுங்க. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆக போகுது, இனிமே இந்த 90s கிட்ஸும் ஒரு 2K கிட்ஸ் மாதிரி ஜாலியாக இருக்க போகிறேன். அதனால் இதை நான் சந்தோஷமாக சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ அதான் எல்லாத்துக்கும் காரணம் மக்கள் தான். ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சதால தான் விரும்பி இவனை கொடுத்தா, இவங்ககிட்ட பொண்ணு கொடுத்தா நல்லா பார்த்துமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஹாப்பி மேரிட் லைஃப் ப்ரோ. கல்யாணத்துக்குலாம் கூப்பிடுங்க, சாப்பாடெல்லாம் போடுங்க. அது நீங்கள் உங்கள் வீட்டில் சாப்பிடுங்க, உங்கள் வீட்டில் நானே கொடுக்குற சாப்பாடாக நினச்சி நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா இது ஒரு கொரோனா கல்யாணம், கொரோனா கல்யாணம். அப்போ ரீசெண்டாக சீக்கிரமே நடக்க போகுது, சீக்கிரம் வந்து ரிவீல் பண்ண போறாரு. அதாவது என் வாயை தூண்டிருக்கோம், என் வாயை கிளறி எடுத்துருவாங்க. சரி ஓகே, விடுங்க விடுங்க, நான் சொல்ல மாட்டேன், வெளியில சொல்ல மாட்டேன். ஓகே, வெளியே சொல்ல மாட்டியா? சொல்லு, சொல்லவா சொல்லவான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டியே. ஸோ ப்ரோ, அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து நிறைய வாய்ஸஸ்லாம் பேசுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் கவுண்டமணி சாருக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அவரோட வாய்ஸில் அந்த அவரை பற்றி கொஞ்சம் லைட்டாக மிமிக்ரி பண்ணி அவரோட பாடி லாங்குவேஜ் பண்ணிக்காமீங்களா எங்களுக்காக? பை த பை, என்னது இது? டாக்ஸ் ஆஃப் சினிமா. இப்போல்லாம் சினிமாவை பற்றி எவனோ டாக் பண்ணுறான். நீங்கள் என்னன்னா டாக்ஸ் ஆஃப் சினிமான்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, நல்ல விஷயம்தான். ஆனால் நீங்கள் மட்டும் டாக் பண்ணக்கூடாது, இந்த உலகமே தமிழ் சினிமாவை டாக் பண்ணணும். அந்த அளவுக்கு எதனா படம் எடுங்க. படம் எடுத்ததோடு இல்லாமல் முத நாளே போய் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இல்லை, யாரும் போய் பார்க்காதீங்க, அப்படின்னு வாய்க்கை வந்தபடி உளராமல் நல்ல சினிமா வந்தாலும் சரி, சுமாரான சினிமா வந்தாலும் சரி, அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆ ஓகே, ஆ ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி நிறையா அந்த நக்கல்லாம் நிறைய அவர் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே அந்த விஷயம் என்னன்னா டப்புன்னு சொல்லிட்டு போயிட்டார், ரொம்ப யோசிக்கலாம் மாட்டார். ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை காப்பாற்றினதே அதுதான் சொல்லலாம். ஏன்னா சீசன் 6 செமிஃபைனல்ஸில் எலிமினேஷனில் இருந்தேன் நான். அப்போது ராஜா வந்து அவர் வந்து கேப்டன் ராஜா வந்து விதீனாவோட ஒரு காம்போல பண்ணார். நான் எனக்கு வந்து ஆனந்த் கொடுத்தாங்க, சிவகார்த்திகேயன் வாய்ஸ் ஃபேமஸ் ஆனந்த். அவர் தாதா 87 பண்ணி இப்போ நல்லா சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு, நல்ல ஒரு கேரக்டர் அவர். அவரும் நானும் என்னை வந்து டீம் பண்ணி செமிஃபைனல்ஸ் பண்ணுங்கள், இது வந்து டூ ஆர் டே சுச்சுவேஷன் ஒன்று, அப்போ தான் வந்து கவுண்ட் மணி சார் வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸோட பண்ணேன். அந்த ஃபஸ்ட் அட்டெம்ட்ல ஏற்கனவே பண்ணேன், பட் இது செகண்ட் அட்டெம்ப்ட் ரொம்ப உயிரை குத்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணதால் நிறைய பேர் நல்லா பாராட்டினாங்க. ஈவன் சார் சொன்னார், நல்லா பண்ணுறடா, நல்லா பண்ணுறேன், ஏதோ சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற, நீ சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. ஈவன் பாலாஜி என்ன கூட சொன்னார், கவுண்ட் மணி என்ன வாய்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதையும் சஸ்டெயின் பண்ணுறது அவ்வளோ ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு. ஒரு மகேஷ் என்ன, இந்த நைட்லேயும் மோஸ்ட்லி நைட் ஷூட் தான் இருக்கும், ஸோ இந்த ஏர்லி இந்த நைட்லேயும் வந்து எனர்ஜி குறையாமல் பண்ணியிருக்காப்புல, அதுக்கே கை தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவ் காமெண்ட்ஸ் நிறைய வர 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 அதை நல்லா நாலு பேர் ப்ராக்டிஸ் பண்ணி. ஸோ இப்போது யோகினா வந்து கவுண்ட் மணி வாய்ஸ் நல்லா பண்ணுவான் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. ஓகே, சூப்பர் ப்ரோ. ஸோ அந்த கவுண்ட் மணி சார் வாய்ஸ் நீங்கள் எப்போ வந்து கற்றுக்கிட்டீங்க? அது நார்மலாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு நான் 90s பார்த்தீங்கன்னா நிறைய எனக்கு ஆடியோ வந்து நிறைய கேட்பேன் நான். அப்போ எங்கள் வீட்டில் இருக்க டிவிலாம் கிடையாது, நிறைய ஆடியோஸ் தான் கேட்போம். அப்போ மயில்சாமி சாருடைய ஆடியோ கேசட் ரொம்ப பிடிக்கும். அப்போ அவர் வந்து ஒரு செட் ஆஃப் மயில்சாமி லக்ஷ்மண் ஸ்ருதிக்காக மயில்சாமி சார் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் ஃபுல்லாக வந்து எல்லா நடிகர்களும் பேசுவார். ஓ, நடிகர்கள் ஹோட்டல் நடத்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தியாகராஜ பாகவதர்லேருந்து அப்போ அந்த டைமில் 90s பீக்கில் இருந்த பிரபு சார், பிரபு சார் விஜயகாந்த் சார் வரைக்குமே, சரத்குமார் சார் உள்பட எல்லாருமே எல்லாரோட வாய்ஸும் வந்துருக்கும். அது ஒரு ஸ்ட்ரிப்பாக இருக்கும், அந்த ஆடியோ ஸ்ட்ரிப் அது ஃபுல்லாக கேட்டுனே இருப்பேன் எப்பவுமே. ஸோ அது சும்மா நம்ம அடிக்கடி கொஞ்சம் மார்க் பண்ணி கொஞ்சம் வந்துடும் எனக்கு வாய்ஸு. கவுண்டமணி சாரோட வாய்ஸ் எப்போன்னா நிறைய எங்களுடைய விஜய் டிவிலே பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி ஷோஸ் இதுக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, ராமரன் இருக்கட்டும் சரி, அப்புறம் இவர் நம்ம கோவை குணான்னு. ஆமாம். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவங்களாம் பண்ணியிருப்பாங்க. ஏ மாங்குயிலே, ஆ பூங்குயிலே, ஆ சேதி ஒன்று கேளு, அவர் வந்து கோவை குணம் அப்படி இருப்பாரு. அதுக்கப்புறம் இவரு ராமரன் ஏ என்றா மண்டியா, ஏ என்றா போடா அப்படி எடுப்பாப்ல. ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஸ்டைல் எடுக்கும்போது நான் வந்து என்ன நோட்டீஸ் பண்ணா, இது எல்லா ஜானரும் எடுத்துடணும். ஏன்னா சேதுண்ணா தான் ஃபர்ஸ்ட் சொன்னார், மிமிக்ரி சேதுண்ணா தான் முதல்ல சொன்னது. ஒவ்வொரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொரு இது எடுப்பாங்க. இப்போ என்ன சொல்றது, இப்போ வணக்கம் கண்ணே என்ன ஆ இது மட்டுமே ஆன் பேசியே வந்து வினு சக்கரவர்த்தி சார் அப்படியே அவர்னா இப்படி தான் பேசுவார்.
அதே மாதிரி விஜயகாந்த் சார் அப்படி பேசவே மாட்டார், ம் அது சொல்லவே மாட்டார், ஆனால் அது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால அவங்க ஒரு ட்ரெண்ட் வச்சுருக்காங்க. பட் ஆனால் அதுலேயும் நீ வந்து கொஞ்சம் தனியாக தெரியணும்னா அவர் எல்லா வாய்ஸும் பேசுவார்ல. இப்போது இவர் நம்ம நாகராஜன் இருப்பார், தனசேகர் நாகராஜன், அவர் வந்து சிம்பு வாய்ஸையும் விஜயகாந்த் விஜயகாந்த் சார் வாய்ஸ் அப்படி பேசுவார். வானத்தை போல் அந்த மாடுலேஷன் எடுத்தார்னா வேறு லெவலில் இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி எல்லா மாடுலேஷன் அந்த இதில் மொத்தம் 1,12,60,330 மண் இருக்குது, முடிஞ்ச நீ இன்றைக்கி இப்படின் பேசுவார். இது அவங்க அண்ணங்க இருக்கு, தம்பி தம்பிங்க நல்லா படிக்கணும், இது ஏன் வயசில் எப்படி எடுத்தாங்கன்னா அவர் அப்படியே டிட்டோ பண்ணார். ஓகே. ஸோ அந்த மாதிரி அவரை பார்த்து இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்து பார்த்து சேது என்ன சொல்லியிருக்காரு, எல்லா மாடுலேஷன்லையும் பிடிச்சி வச்சுக்கோரா, அப்போ தான் வாய்ஸ் வந்து நீ தனியாக பண்ண உன்ன மாதிரி பண்ணுறதுக்கு கஷ்டம், இவனை மாதிரி பண்ணுறதுக்கு கஷ்டம். ஓகே. கொஞ்சம் அந்த க்ளோசஸ்ட்டு அந்த இதில் மேட்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதால் நான் அவரோட நிறைய ரெப்யூட்டேஷனாக பார்த்துனே இருப்பேன். அதில் வந்து எனக்கு இன்னொரு கேசட் ஒன்று வரும், கேசட் ஒன்று இருந்துச்சு, அதில் வந்து கரகாட்டக்காரன், அப்புறம் நிறைய அந்த பழைய அவரோட ஃபுல் கலெக்ஷன்ஸும் வச்சு ஒரு ஆடியோ கேசட் ஒன்று இருந்துச்சு. அது எங்கள் அப்பா அப்போது நிறைய அப்பா ஆடியோ கேசட் நிறைய வாங்குவார். ஸோ அதில் எந்த கலெக்ஷன் இருந்தாலும் அதையும் கேட்பேன் நான். அதில் அந்த இது என்னது, முடியமா பால், ஏ பால், ஏய் என்ன என்ன வேணும், எட்டு நாய்க்கு பாலா, என்னது எட்டு நாய்க்கு பாலா, நீ துறக்கிறியே இந்த டேப்பு, இது ஜப்பான் டெக்னாலஜி, சுவிட்ச் தட்டின உடனே பாட்டு பாடுதே, இது ஜெர்மன் டெக்னாலஜி, இப்படி ரெண்டு டெக்னாலஜியும் கலந்து நான் அவனுக்கு பால் கொடுத்தா எட்டு நாய்க்கு பால் கேட்குற, என் பாலை மோந்து பார்க்க உதவுமா இந்த எட்டனா தச்சுப்போம் இப்படி போவோம். ஸோ அந்த 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 இந்த டோனை வந்து மெயின்டைன் பண்ண, அதுக்கப்புறம் ஆமாம் ஐயோ என்னால் தாங்க முடியல, எப்பா ரீல் அது போச்சு விட்டுருக்கடாடே, இந்த மாடுலேஷன். ஸோ ஹை பிச்சு லோ பிச்சு நார்மலாக, டே நீ என்னென்ன மாதிரி என்னென்ன டைப் மொழியெல்லாம் மாற்றுவேன் எனக்கு தெரியும், ஓடி போயிடு. ஸோ மிட் டோனு ஹை டோனு லோ டோனு இந்த மூணுத்தையுமே மிக்ஸ் பண்ணி அதே அது கொஞ்சமாக அப்படியே வந்தது தான் வந்து கவர்மெண்ட் சாரோட வாய்ஸ். ஓகே. ஒரு வாட்டி அவரோட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது, ஏன்னா கவர்மெண்ட் சாரோடய ட்ராவல் சவுந்தரன் ஒருத்தர் பாருங்க. ஓகே. என்ன ஈஸியாக இருக்கிறது வலிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணுவாங்கல்ல அந்த மான் கொம்பு வச்சு, அவர் தான் வந்து நிறைய படம்லாம் பண்ணிருக்காரு, நிறைய காமெடி ஸ்கிரிப்ட்ஸ்லேயும் வந்திருக்காரு, சூப்பரான ஒரு ஆக்டர், அண்ணன் வந்து நிறைய ஷோஸும் கொடுத்துருக்காரு. ஸோ சவுந்தரனை வந்து எப்படி எங்களுக்கு பழக்கம்னா சேது அண்ணன் மூலமாக வரும். ஓகே. ஸோ அவர் வந்து ஒரு நாள் வந்து டேய் நல்லா பண்ணுறடா பார்த்தண்டா நான் இந்தடா சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கொடுத்துட்டார். ஆ அவருக்கு வாய்ஸ் கேட்டவுடனே எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இல்லை மாதிரி கண்ணு கலங்கிட்டேன் நான். ஸோ அதனால் அவரோட பேசுகிறதுக்கும் ரொம்ப வாய்ப்பு கிடைச்சது காரணம் வந்து இந்த வாய்ஸ் நான் ஒழுங்காக ஏதோ பண்ணதால். ஓகே. அந்த ஒரு நல்ல ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணதால் அந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டேன். சூப்பர் ப்ரோ. ஸோ கவுண்டமணி சார் கூட வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஃபோனில் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவர் கூட வந்து அவர் வாய்ஸ்லேயே பேசி காமிச்சிங்களா? அவர் வந்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இன்சிடென்ட்லாம், அவர் முன்னாடி அவர் மாதிரி பேசினா அவர் திட்டி விட்டுருவாரா? திட்டி விட்டுருவாரா? ஓகே. அதான் திட்டி விட்டுருவார் இந்த சென்ஸ் ரொம்ப நக்கலா ஜாலியாக பேசுவார். நார்மலாக அவரோட கேரக்டரே வந்து அதானே, அவர் வந்து டக்குன்னு சொல்லிடுவாரு. ஓகே. அது வந்து சுடு சுடுன்னு சொல்ல முடியாது, அது அந்த டைம்ல ஒரு ரசிக்கும்படியே அவர் சொல்லுவார், நம்மளே சிரிச்சிருவோம் அந்த அளவுக்கு சிரிப்பு, அந்த அளவுக்கு சூப்பரா சொல்லுவாரு. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு காமெடி கிங், அவரை பார்த்தோன்னா சார் ஐயா வணக்கங்க சொல்றா, அந்த அந்த வயசான சொல்லு எப்படி இருக்கியா நல்லா இருக்கியா அப்படின்னா அவர் சொன்ன ஒரே வார்த்தை, என்ன சம்பாதிக்கிறியா நல்லா அப்படின்னா, ஐயா சம்பாதிக்கிறேன் நல்லா சம்பாதி காசு வாங்கிட்டு வேலை செய்ய அப்படின்னாரு. அது நிஜமாலுமே அந்த எனக்கு மட்டும் இல்லை, நான் எல்லாட்டையும் நான் ஒரு அட்வைஸாக சொல்கிறது தான், அவர் எனக்கு சொன்ன அட்வைஸ் தான், காசு வாங்காமல் எந்த வேலையை செய்யாத, ஒழுங்காக வேலை செய், நல்லா வேலை செய், நல்லா இரு அப்படின்னாரு. அது ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த ஒரு அந்த மூமெண்ட் என்னால் மறக்கவே முடியாது. சூப்பர். அதே மாதிரி வந்து KPY 6, ஸோ அந்த சான்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஸோ மோஸ்ட்லி நான் 2007 நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்தேன். 2007 என்னோடய ஃபஸ்ட்டு காலேஜ் டேலேருந்து நான் NSS கல்ச்சுரல் டீம் குருநானக் காலேஜில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது மூலமாக வந்து நிறைய கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்லலாம் போயிட்டு இருந்தேன். ஸோ நிறைய பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போது வந்து பார்த்தீங்கனாலே எல்லாருக்குமே தெரியும், குருநானக் காலேஜ்னாலே இந்த டீம் தான் வரும், அந்த டீம்லேயும் இவன் இருப்பான், யோகேஷ் யோகின்றவன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ யூனிவர்சிட்டி லெவல்லையும் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்படியே போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போது பாலிமர் சேனலில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. அப்போது வந்து இம்சை அரசர்கள் அப்படின்ட்டு, அப்போது வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் ஏதோ நடந்துட்டு இருந்தது, அது சமயத்தில் சென்ட்ரல் ஜெயில் செட்டுக்கு ஏத்தாப்பில் ஒரு செட்டு, அந்த செட்டில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது பாலிமர் சேனலாக பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அது இது அது அது இதுவும் போயிட்டுருக்கு. ஓகே. அந்த ஏவிஎம் செட்டுக்கு பக்கத்து செட்டு பக்கத்து ஃப்ளோர். ஓகே. அப்போது வந்து தாம்சன் சார் வந்து கேள்விப்பட்டிருக்காரு, இந்த மாதிரி ஏதோ பசங்க பக்கத்தில் பண்ணிகிட்ருக்கானுங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டீமில் நாங்கள் நாங்கள் இம்சையர் சர்க்கிள் பண்ணும்போது அங்கே பார்த்தீங்கன்னா இவர் இருந்தார்,
சிங்கப்பூர் தீபன் அப்புறம் நாஞ்சில் அவங்களாம் இருந்தாங்க. ஸோ அவங்களாம் நாஞ்சில் இருந்ததால் அப்போது அதில் அசோசியேட்டடாக தங்குதுறை அண்ணன் வந்திருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு 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 நல்ல ஒரு காம்போவில் இருந்தப்போ அவர் கேள்விப்பட்டு சும்மா வந்து பார்த்துட்டு போனாருன்னு கேள்விப்பட்டேன். நான் ஒரு பவர் ஸ்டார் வாய்ஸ் பண்ணிங்கும்போது தப்பு, அதாவது அதாவது அந்த ஃபஸ்ட்டு நான் பண்ணேன்னு சொல்ல முடியாது. ஓகே, அப்போது எனக்கு தெரிஞ்சு அவர் வந்த அந்த லத்திகா கிரேஸ் இருக்கும்போது நான் அப்போ பண்ணேன். ஓகே, ஸோ அதை பார்த்துட்டு அவர் அப்போயே ஒரு 2011 அது மாதிரி பார்த்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2011 அப்புறம் நான் 2012 நான் ஒரு கேப் விட்டு நான் படிச்சுட்டு இருந்தேன். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போது காமெடியில் கலக்குவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் ஸ்டுடியோவில் அவர் வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்கார், யார் தாமசன் சார். ஓகே, அப்போது எங்கள் டீம் தான் ஃபுல்லாக ஒரு டீமாக பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம காலேஜ் டீம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னை வந்து கூப்பிட்டாங்க. நான் சொன்ன ஐயோ நான் படிச்சுட்டுருக்கேன் ஏற்கனவே 2007 to 2010 நான் ஒன்றுமே பண்ணல, வீட்டில் சம்மந்தம் திட்டுறாங்க, நான் படிக்கணும் சொல்லிட்டு நான் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னே. அப்போ தான் சார் சொன்னார், நல்லா பண்ணுறியாடா, கேள்விப்பட்டேன் நல்லா டைலாக்ஸ்லாம் பேசுகிறாமே, நீனா பண்ணுறியாடா. இல்லை சார் நான் படிச்சுட்ருக்கேன் அப்படியா சார். சரி பரவாயில்லடா அப்படின்ட்டேன். ஸோ இது வந்து 2012 அவரை பார்த்தேன். அதுக்கப்புறம் 2016 அவர் நான் கலக்கப்பதியார் சீசன் 6 ஆடிஷனில் பார்க்கும்போது என் பேர் அப்படியே சொன்னார், ஏ யோகி என்னடா உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார். எனக்கு ஷாக்கு, அவரை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஆக போகுது. ஓகே, அவர் என்னோடய பேர் ஞாபகம் வச்சுன்னு அவசியமே இல்லை. எப்படி அவர் ஞாபகம் வச்சுக்கிட்டாருன்னொன்னே அவர் வந்து என்ன சொல்கிறது, அவசியமே இல்லை, அது சம்திங் ஏதோ காட்ஸ் கிரேஸ் சொல்லணும் இல்லை என் குட் டைமானு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தெரியல. ஸோ அது அவர் அந்த ஒரு வார்த்தையே எனக்கு வந்து ஒரு மாதிரி சம பூஸ்டர். சரி ஓகே, அவர் ஞாபகம் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம செலக்ட் ஆகிடுவோம், நம்ம ஃபுல் எஃபர்ட்டும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு முன்னாடி வந்து மனோ இவர் யார் லொலுசவா மனோகர் வாய்ஸ் பண்ணேன். ஓகே, அப்போது ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். எம்ஆர் ராதா வந்து முடி வளர்கிற மூலிகை தேடி காட்டுக்குள்ளே போகிறாரு, அதுக்கு அசிஸ்டண்ட்டாக எம்ஆர் ராதாவோட அசிஸ்டண்ட்டாக நான் வரேன், லொலுசவா மனோகர். அதை பார்த்து உள்ள என்ட்ரியை பார்த்தோடனே ஒரு ஹெவி லாஃப் ஒன்றும் வருது. ஓகே, இங்கே லைட்ஸ் எல்லாம் இருக்குது, கீழே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்லி டிம் லைட்ன்றதால யார் இருக்கான்றது யாருக்குமே தெரியாது. ஓகே, ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது ஹே அப்படின்ட்டு, யாரா அது தனியாக சிரிக்கிறாங்க உள்ள கலாய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா, ஏ சூப்பர்ரா பண்ணலாடா வந்துடுடா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அது மட்டும்தான் சூப்பர்ரா பண்ணலான்னாரு, வாங்கடா அப்படின்னாரு அவர். அந்த வாங்கடான்னு சொன்ன அந்த வார்த்தை தான் வந்து நான் வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்காக. ஓகே ப்ரோ, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி ரொம்ப நிறைய ஒரு கைடன்ஸ் கொடுத்தாரு, என் மேலே நம்பிக்கை வச்ச ஒரே மனிதர். சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர். அதே மாதிரி கேபிஐயில் மறக்க முடியாத ஒரு அனுபவம்னா என்ன சொல்லுவீங்க? மறக்க முடியாதவனும் அதே தான். சீசன் 6 பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து என்னது, நாங்கள் நியூ கம்மர்ஸு, அட் த சேம் டைம் வந்து என்னென்னா எங்களோட காமெடின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீசன் 5 காமெடி வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கவுண்டர் கலாயி அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமர் தவிர வேறு எதுவுமே அவங்க கான்செப்ட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் அப்படிலாம் இல்லை, நாங்கள் அந்த எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் ஒன்று பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபன்னாக பண்ணிட்டோம், டிஆர் சார் வந்து ஒரு அடுத்த டிஆருக்கான தேடலுக்காக விஜய் அஜித் சார் எல்லாம் கூப்பிட்டு இது பண்ணுறாங்கன்னு ஒரு காமிக்கலாம் பண்ணிட்டோம், செலக்ட் ஆகிட்டோம். ஓகே, செகண்ட் என்ன பண்ண போறீங்கன்னு பார்த்தா இது இந்த எம்ஆர் ராதா கான்செப்ட், ஃபஸ்ட் ஆடிஷனில் பண்ண கான்செப்ட் நாங்கள் பண்ணோம், செலெக்ஷனில் பண்ண கான்செப்ட். அது பண்ணும்போது நல்லா இருந்தது அப்படின்ட்டாங்க. பட் ஜட்ஜஸ்க்கு மைண்டில் என்னன்னா இவனுங்க வந்து ஹியூமர் ஜானரில் பண்ண மாட்டேங்கிறாங்க, இவனுங்க வந்து ரொம்ப ஹியூமர் ஜானராக இருந்தாலுமே உள்ளே வந்து ஒரு கருத்து கிருத்துலாம் போட்டு ஒரு மாதிரி பண்ணுறாங்க, இது ஏதோ இந்த காலேஜ் இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஒரு டோனில் இருக்குன்னு ஜட்ஜஸ் சொன்னாங்க, சொல்லவே சொன்னாங்க. ஸோ அவங்களே ஒரு அவங்க என்ன நினச்சாங்கிறதுல எலிமினேஷன் பண்ணணும்னு ஒரு பேச்சு நடக்கும்போது தாம்சன் சார் தான் சொன்னார், இவனுங்க ஃபைனல்ஸ் வருவானுங்க, இவனுங்க சூப்பராக பண்ணுவானுங்க, எழுதி வச்சுங்க இவனுங்க பண்ணுவானுங்க, நீங்கள் விடுங்க தலைவரை எப்பவுமே பேசுவாங்க, பேசும்போது நீங்கள் பாருங்கள் அவங்க வருவாங்கன்னு சொன்னாங்க. நிஜமானுமே அவர் எங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து மறைமுகமாக பண்ணாரா இல்லை நேரடியாக பண்ணாரான்னு தெரியல, பட் ஆனால் அவர் ஒவ்வொரு வாட்டியும் இப்படி பண்ணுடா அப்படி பண்ணுடான்னு எங்களுக்கு சொல்ல எங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுது. ஸோ அது மூலமாக தான் நாங்கள் ட்ராவல் ஆனோம். ஓகே, அது எங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் வந்து எங்களை வேணான்னு சொன்ன அதே ஜட்ஜஸ் பேனல் தான் நாங்கள் அந்த இது பண்ணோம், பல்ராம் நாயுடு கான்செப்ட் ஒன்று பண்ணோம். ஓகே, பல்ராம் நாயுடு கான்செப்ட் அது முடிச்சதுக்கப்புறம் அதே ஜட்ஜஸ் சொன்னாங்க, இவங்க தான் ஃபைனல்ஸ் போகிறானுங்க. ஆ இல்லை, ஸ்கூல் கான்செப்ட் பல்ராம் நாயுடு கான்செப்ட் எல்லாமே பண்ணும்போது சொன்னாங்க, இவங்க ஃபைனல்ஸ் போகிறானுங்க, அந்த ஸ்கூல் கான்செப்ட் ரொம்ப சொன்னாங்க, நீங்கள் மட்டும் இதை ஃபைனல்ஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அதான் அது எங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட், ஏன்னா ஒட்டுமொத்தமாக இவன் வேணவே வேணாம் அவங்க ஒரு மைண்டில் வச்சுருந்துருப்பாங்க யாரோ வேறு ஒரு கண்டஸ்டன்ட், பட் இருந்தாலும் அவங்க அப்படியே சுத்தமாக மாற்றி எங்களை வந்து கான்ஃபிடென்ட்டாக கொண்டு வந்து. ஸோ அந்த வார்த்தைகள் தான் அவர் தான். அதே மாதிரி நீங்கள் வந்து கோவை சார் நான் முன்னாடியெல்லாம் வந்து நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அந்த ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்க, ஸோ அந்த ரோல் ப்ளே பற்றி சொல்லுங்கள், அவங்க முன்னாடி ஒரு லெஜண்ட் மேலே பண்ண. ஆமாம் கண்டிப்பாக, அது என்னென்னா கோவை சார்லா மேம் முன்னாடி நான் பர்ஃபார்ம் பண்ணது வந்து ஆக்சுவலி டெலிகாஸ்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். அது என்னென்னா ஒரு சின்னதாக ஒரு அப்போ ஒரு
ஒரு ஒரு சென்சேஷனான ஒரு விஷயத்தை ரொம்ப காமெடி எடுத்தோம். ஓகே, அதில் வந்து சென்சேஷனான விஷயம், அதில் நான் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கதாபாத்திரத்தையும் நான் வந்து ஏற்றி நடித்தேன். சர்ச்சைக்குரிய கதாபாத்திரம் நிறையா இருக்கேன். அதான் அந்த சர்ச்சைக்குரிய கதாபாத்திரமும் ஏற்றி நடித்தேன். அதுதான் மெயின் கேரக்டர். ஆக்சுவலி ஒரே ஒரு இதுதான் பண்ணேன். அந்த ஒரு எபிசோடே பார்த்தீங்கன்னா நான் தான் மெயின் கேரக்டர் பண்ணேன். மற்றவங்களும் மற்ற கேரக்டர்லாம் பண்ணுவாங்க. பட் நான் பண்ணது கொஞ்சம் சர்ச்சைக்குரிய விஷயமும் சரி அப்போது போயிட்டு இருந்தது. ஓகே, அதை பார்த்துட்டோன்னா அது ரொம்ப ஹிலேரியஸாக இருந்தது. ஓகே, நல்ல ஸ்கிரிப்ட், நல்லாவே தான் பண்ணிட்டு இருந்தோம், சூப்பராக இருந்தது. அதெல்லாம் கோவேஸ்வரர் மேம் சொன்னாங்க, சூப்பராக பண்ண தம்பி, நல்லா இருந்தது அந்த அந்த கேரக்டர், பர்டிகுலர் மெயின் கேரக்டர் பண்ணவர் ரொம்ப சூப்பராக பண்ணார். யாரு யாரு யோகி, ஆ யோகி நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த ஒரு அனுபவம் ப்ரோ. ஸோ அவங்க ஒரு பெரிய லெஜெண்ட். ஸோ அவங்களோட சிரிப்புக்கு வந்து நம்ம மயங்காதவங்களும் யாருமே கிடையாது. இப்போ வரைக்கும் சரி, இப்போ வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்க ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அவங்க வாயிலேருந்து ஸோ வார்த்தை வந்தது. ஸோ அந்த நிமிஷம் வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அப்போது எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருந்தது. பேசாமல் நம்ம மேடமே சொல்லிட்டாங்க, நம்ம உடனே இவங்க எல்லாத்தையும் விட்டு வந்துடலாமா அப்படின்னு யோசித்தேன். எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம திரும்பியும் ஆக்டிங் ஃபீல்டில் வந்துடலாமான்னு யோசித்தேன். பட் ஆனால் என்னோடய ஸ்டடீஸ் அப்போது சைட்டில் போயிட்டு இருந்தது. ஈவன் ஐ காட் அ சான்ஸ் டு கோ ஃபார் அப்ராட். பட் அப்போது ஃபினான்ஷியலாக என்னால் அந்த வீசாவுக்கு வந்து என்னால் பே பண்ண முடியலன்றதால அந்த வாய்ப்பு விட்டேன். ஓகே, இல்லாட்டி நான் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். அப்படி ஐயோ நல்ல வேலை, இவ்வளோ பெரிய காமெடி ஆக்டர் மிஸ் பண்ணியிருப்போம் நம்ம. ஆஹா, இது பெரிய காமெடியாக இருக்கேன். அது ஃபுல்லாக வில்லனி கேரக்டர் சொன்னால் நம்பவே மாட்டீங்க, வில்லனி கேரக்டர். ஓகே, என்னாலே வந்து அதை கேரி பண்ண முடியாது. நான் திஷ்டாந்திரமாக நான் நினச்சிட்டேன். பட் இருந்தாலுமே அவர் சொன்னார், உங்களால் பண்ண முடியாது, நான் அவங்களை பார்த்துருக்கேன், எபிசோட்ஸ்லாம் பார்த்துருக்கேன், அந்த அந்த இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வேறு ஒரு டோன் இருக்குது. ஈவன் டீ காஃபி வரலன்னா கூட அது வந்து நான் இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி தேர் இஸ் நோ டீ, ஓகே, வித்தவுட் டீ நோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு இன்னமும் பேசிகிட்டு இருக்கேன். விழுந்து விழுந்து சிரித்து இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் TalksOfCinema.com சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோட வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்கள்.